Hi students, we will talk about a topic on the refraction through concave lens. So, in our previous videos, refraction through convex lens. Okay, wow. So, convex lens, we have an object placed in the image. We have an image in the position and the size we already clear. Okay. So, the object place pannradhu infinity la vacha namalukku enga kedaikum and beyond c la vachona namalukku image node position enga irukum and at f la vachona image node position eppadi irukum idha vandu nama ovvoru position la vachi clear ah paathutom. Okay, so inge adhe maari concave lens ku munnadi nama vandu object place pandrom appadina so adukku undana image vandu namalukku enna position la kedaikudhu and adude size enna அதனுடைய நேச்சர் என்ன அதை தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, சோ இங்கே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேஸ் பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில இருந்துச்சுன்னா இமேஜ் எங்க கிடைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் கேஸ பார்க்க போறோம். ஓகே, சோ ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னா சோ ரேஸ் வந்து எப்படி பாஸ் ஆகுது? சோ த ரேஸ் பாசிங் பேரலல் டு தி பிரின்சிபல் ஆக்சிஸ். சோ பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா நமக்கு ரேஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகே, சோ இந்த ரேஸ் வந்து கான்கேவ் லென்ஸ்ல படும்போது கான்வெக்ஸ் லென்ஸ்ல பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகுது? பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல வந்து கன்வர்ஜ் ஆகுது. ஓகே, பட் இன் தி கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் நமக்கு என்ன ஆகுது? லென்ஸ்ல பட்டு நமக்கு அந்த ரிஃப்ராக்டட் ரேஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் டைவர்ட்டிங். ஓகே, அந்த லைட் ரேஸ் வந்து நமக்கு டைவர்ஜ் ஆகுது. ஓகே, சோ கான்கேவ் லென்ஸ்னால என்னதான் டைவர்ஜிங் லென்ஸ் தான் நம்ம சொல்றோம் இல்லையா? ரைட், சோ இதுல நம்ம நோட் பண்ணோம்னா இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்ல ஒரு பாயிண்ட்ல இருந்து இந்த ரேஸ் வந்து டைவர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஓகே, சோ அப்ப இந்த ரேஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுற இந்த இடத்துல நமக்கு இமேஜ் கிடைக்கும். புரியுதா? சோ கான்கேவ் லென்ஸ்னால நமக்கு வர ரேஸ் இன்ஃபினிட்டினால ரேஸ் எல்லாம் எப்படி வருது? பேரலலா வருது பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு. சோ இது வந்து லென்ஸ்ல கான்கேவ் லென்ஸ்ல பட்ட உடனே இந்த ரேஸ் எல்லாம் என்ன ஆகுது? நம்மளுக்கு டைவர்ஜ் ஆகுது. சோ ஆனா எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, சோ இட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ். சோ இந்த ரேஸ் எல்லாம் இன்டர்செக்ட் ஆகுற இந்த இடத்துல நம்மளுக்கு இமேஜ் கிடைக்குது. ஓகே, சோ இமேஜ் வந்து நம்ம டூ டைப்ஸா பார்த்தோம். ஒன்னு வந்து ரியல் இமேஜ், இன்னொன்னு வந்துட்டு வர்ச்சுவல் இமேஜ். சோ ரியல் இமேஜ்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. சோ ரியல் அது வந்து ஒரு ஒரிஜினல் இமேஜ். ஓகே, சோ ரேஸ் எல்லாம் உண்மையாவே இன்டர்செக்ட் ஆகி அந்த இடத்துல கிடைக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு ரியல் இமேஜ். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்ன சொல்லலாம், ரியல் இமேஜ் நம்மளுக்கு எப்பவுமே இன்வெர்ட்டடா இருக்கும். ஓகே, அண்ட் இட் கேன் பி ஈஸிலி கேச் ஆன் த ஸ்கிரீன் இல்லையா? வர்ச்சுவல் இமேஜ்னா சோ லைட் ரேஸ் வந்து உண்மையாவே இன்டர்செக்ட் ஆயிருக்காது, அந்த இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளுக்கு உண்டான இமேஜ் தான் வந்துட்டு வர்ச்சுவல் இமேஜ் சொல்லுவோம், அல்லது அது வந்து மாய பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இட் இஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? அண்ட் வர்ச்சுவல் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா எரெக்டா இருக்கும், அதாவது நேரா இருக்கும். ஓகேவா? அண்ட் இதை வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து கேச் பண்ண முடியாது. ஓகே, சோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரியல் அண்ட் தி வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, சோ அப்ப இங்க நம்மளுக்கு இந்த ரேஸ்ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ இது வந்து உண்மையாவே இந்த ரேஸ் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கா இல்ல இது வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கா? சோ இது இன்டர்செக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து டாட்டட் லைன்ஸ்ல இதை வந்து மார்க் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இங்க நம்மளுக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து அப்ப என்ன இமேஜா இருக்கும்? வர்ச்சுவல் இமேஜ். ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒரிஜினல் இன்டர்செக்ஷனால கிடைச்ச இமேஜ் கிடையாது. சோ வி கேன் கால் திஸ் அஸ் அ வர்ச்சுவல் இமேஜ். புரியுதா? சோ அப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? இன்ஃபினிட்டியில இருக்கு. சோ அட் இன்ஃபினிட்டி. ஓகே, இமேஜினுடைய பொசிஷன் எங்க இருக்கு? அட் எஃப். தட் மீன்ஸ் அட் பிரின்சிபல் ஃபோக்கஸ். சோ அட் எஃப். அண்ட் சைஸ் எப்படி இருக்கு? இட் இஸ் பாயிண்ட் சைஸ். ஆர் நம்ம என்ன சொல்லலாம்? ஹைலி டிமினிஷ்ட். டிமினிஷ்ட் அப்படின்னா ஸ்மால் அர்த்தம். ஓகே, சோ ஹைலி டிமினிஷ்ட்னா வெரி ஸ்மால் இமேஜ். ஓகே, சில நம்ம அதை பாயிண்ட் சைஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லணும். சரியா? சோ ஐ கேன் ரைட் இட் இஸ் ஹைலி டிமினிஷ்ட் இமேஜ். ஓகே, சோ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்துட்டு ஹைலி டிமினிஷ்ட். அண்ட் நேச்சர் என்னது? இட் இஸ் ரியல் ஆர் வர்ச்சுவல்? இட் இஸ் வர்ச்சுவல். சோ நம்மளுக்கு இங்க கிடைக்கிறது வந்துட்டு வர்ச்சுவல்.
So virtual image na kandipa adu eppadi irukum inverted ah irukuma illa erect ah irukuma erect ah irukum okay so we get virtual and erect image okay ma right so next vandha enna case appadina nama convex lens la adutha beyond c and between f and 2f at f indha maari la nareya paathom inge vandu neenga vera endha edathula object place pannalum okay in the case of concave lens neenga object enga place pannalum seri okay so namalukku vandu image enga kadaikumna இந்த ஆப்டிக் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் இமேஜ் கிடைக்கும் ஓகே பட் கான்கேவ் லென்ஸில் நம்ம வந்துட்டு பியாண்ட் சி வச்சோன்னா நம்மளுக்கு எங்கே கிடச்சிச்சு பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப்ல கிடச்சிச்சு ஓகே அண்ட் அட் சியில் வைக்கும்போது நம்மளுக்கு இங்கே சியிலேயே கிடச்சிச்சு ஓகே அண்ட் பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப் வைக்கும்போது பியாண்ட் சி கிடச்சிச்சு ஓகே ஸோ நம்மளுக்கு அப்போ அந்த பொசிஷன் வந்து மாறிட்டே இருந்துச்சு பட் இன் கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ் நீங்க பியாண்ட் சியோ இல்ல அட் சி அல்லது பிட்வீன் சி அண்ட் எஃப் நீங்க எங்க வச்சாலும் சரி யூ வில் கெட் த இமேஜ் பிட்வீன் தி ஆப்டிக் சென்டர் அண்ட் த பிரின்சிபல் ஃபோக்கஸ் புரியுதா ஸோ நம்ம வேணா ஒரு ரெண்டு இது ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் அட் டூ எஃப் வைக்கலாமா ஸோ அட் சி ஆர் அட் டூ எஃப் ஓகே ரெண்டுமே சேம் தான் இல்லையா ஸோ இங்க நம்ம வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ பாருங்க So, rays vandu is passing parallel to the principal axis. So, இப்படி நம்ம வரையறோம். So, as a rule, so இங்க என்ன ஆகும் நமக்கு concave lensல principal axis க்கு parallel வர்ற ray வந்து concave lensல பட்டோனே என்ன ஆகுது நமக்கு diverge ஆகுது. So, எங்க இருந்து ஆகுற மாதிரி இருக்கு from the principal focus. Okay? டயகிராம் உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? Right. So, next வந்து ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆகிற ரேஸ் இப்போ ஆப்டிக் சென்டர் வழியா பாஸ் ஆகுது அப்படின்னா ஸோ இங்க என்ன ரூல் நம்மளுக்கு ஸோ வித்தவுட் எனி டிவியேஷன்ஸ் இட் இஸ் கண்டினியூ இன் இட்ஸ் பாத் ஓகே ஸோ இது அந்த பாத்ல கண்டினியூ ஆயிருது ஸ்ட்ரெயிட்டா வந்துக்கோங்க ஓகேவா ரைட் இப்போ எந்த ரேஸ் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு இந்த ரெண்டு ரேஸும் நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆயிருக்கு அப்போ இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இமேஜ் கிடைக்கும் ஓகே ஸோ எப்படி வரைஞ்சிக்கலாம் நம்ம ஏன்னா இங்கே தான் இன்டர்செக்ட் ஆகுது ஸோ நம்ம இப்படி வரையும் ஓகே இங்கே வந்து நீங்கள் இப்படி டவுன் ஆரோ போட முடியாது ஏன்னா எங்கே இன்டர்செக்ஷன் நடக்குது இங்கே ஓகேவா ரைட் ஸோ அப்போது நம்ம ஆப்ஜெக்ட் வந்து அட் சீல பிளேஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இமேஜ் எங்கே கிடச்சிருக்கு பிட்வீன் ஆப்டிக் சென்டர் அண்ட் எஃப் ஓகே ஸோ சைஸ் என்னது இட் இஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் நேச்சர் என்னது ஸோ ரெண்டுமே வந்துட்டு இது வந்து இட்ஸ் அப்பியர்ஸ் டு பி டைவர்ஜ் இல்லையா ஸோ அப்போ இந்த ரெண்டு ரே நம்மளுக்கு இன்டர்செக்ட் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும் வர்ச்சுவல் இமேஜ் தான் கிடைச்சிருக்கும் ரியல் இமேஜ் கிடைச்சிருக்காது ஓகேவா அண்ட் வர்ச்சுவல் இமேஜ்னா அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு எரெக்டாக இருக்கும் புரியுதா ரைட் ஸோ இன்னொரு கேஸ் வந்து எடுத்து பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து சீல் எடுத்திருக்கோம் இப்போ பிட்வீன் எஃப் அண்ட் டூ எஃப் எடுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே ரைஸ் எப்படி பாஸ் ஆகும் ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து ரைஸ் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக பாஸ் ஆகுது ஸோ இப்படி வரைஞ்சிக்கிறோம் ஸோ லென்ஸில் போட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது டைவர்ஜ் ஆகுது ஸோ ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கிறோம் ஓகே ஸோ இட்ஸ் அப்பியர்ஸ் டு பி டைவர்ஜ் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஓகே அண்ட் இங்கே வந்து ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற ரேஸ் வந்து வித்தவுட் எனி டிவியேஷன் நம்மளுக்கு மூவ் ஆகுது ஓகே ஸோ இங்கே எங்கே இன்டர்செக்ஷன் நடந்திருக்கு இந்த இடத்துல ஓகேவா ஸோ தட் இஸ் பிட்வீன் ஆப்டிக் சென்டர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் புரியுதா இப்போ ஆப்ஜெக்டை வந்துட்டு இன்ஃபினிட்டியிலேருந்து இந்த ஆப்டிக் சென்டர் இந்த கேப்பில் நீங்கள் எங்கே வச்சாலும் சரி உங்களுக்கு இமேஜ் எங்கே கிடைக்கும் ஆப்டிக் சென்டருக்கும் இந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் கிடைக்கும் ஓகே ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதலாம் ஆப்ஜெக்ட் பொசிஷன் எங்கே இருக்குது ஸோ பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் ஆப்டிக் சென்டர் ஓகே ஸோ இங்கே நீங்கள் எங்கே வச்சாலும் உங்களுக்கு இமேஜ் எங்கே தான் கிடைக்கும் பிட்வீன் ஆப்டிக் சென்டர் அண்ட் பிரின்சிபல் ஃபோக்கஸ் ஓகே ஸோ ஆப்டிக் சென்டருக்கு ஓன் எழுதியிருக்கேன் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கு எஃப்னு எழுதியிருக்கேன் ஓகே கேபிட்டல் எஃப் ஸோ சைஸ் எப்படி இருக்குன்னா டிம்னிஷ்டு சைஸ் தட் மீன்ஸ் ஸ்மால் சைஸ் தான் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இங்கே கிடைக்கிறது எப்படி இருக்குது ஸ்மால் சைஸ் அண்ட் நம்மளுக்கு நேச்சர் என்னதாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ இங்கே வந்து பாருங்க கிடைக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்ஸ்
okay so in the image da namalukku kedaikum okay so idha vandha nama full ah or or lens le varinju nama explain pannirlama so in paarenga ipo concave lens eduthirukom okay so this is optic center principal focus this is c principal focus c okay so inga nama infinity object vachom namalukku enga kadachichu inda edathila kadachichu so this is one eduthukrom okay image one so one dash n eduthukrom ipo beyond c nama or object vachom appadina okay namalukku enga kadaikudhu optic center ku principal focus ku nadula dhaan kadaikudhu okay so idha idhu inda object kulla image so idha na two dash n eduthukrom okay so ipo inga c la vekkrom nu vechukonga object so idinoda idhu namalukku enga kadaikudhu inda edathila kadaikudhu that means between optic center and principal focus okay check ipo between c and f vekkrom na inga okay inda object nama fourth object nu eduthukruvom so image vandu enakku innum konjam thalli kadaikudhu okay so innum konjam ulla kondu varalame inda edathila vekkrom so namalukku innum konjam move panni kadaikudhu okay ah so appo inga note panni paarenga neenga enga object infinity la irundha optic center ku la enga neenga vachalum seri namalukku image enga kadaikudhu between optic center and the principal focus ah neenga ona note panni paarenga indha distance enna agudhu namalukku object oda distance namalukku koranju vandute irukku illaya so optic center la irundhu indha distance vandha nama first inga vachu adutha inga pakkathula kondu varom so indha distance vandha namalukku koranjite irukku that means object distance vandha namalukku decrease aagudhu okay so object distance decrease aagumbodhu image distance enna agudhu optic center la irundhu first ivlo thooram irundhaanga adutha inga koranjitaanga thirumba indha distance koranjiruchu thirumba indha distance koranjiruchu so object distance koraiyumbodhu namakku image distance enna agudhu koraiyudhu so it is decreases okay ana size paanga size enna aayite irukku namalukku first konja small size konja adavada next vandu konja bigger size a irukku idha compare pannumbodhu idavada indha size vandu image size vandu konja perusa irukku okay so size enna agudhu namalukku increases okay so in case of concave lens namalukku enna agudhu object distance koraya koraya image distance namalukku enna agudhu koranju varudhu and but size enna aayirukku increase aayirukku okay so in the concave lens oda uses engala irukku pathina galileo telescope la eye lens ah vandu nam edha use pandrona concave lens dhaan use pandrom okay so lenses objective lens eye lens appdin solvanga objective lens appdina object per telescope laye rendu pakkam lens irukku laya object ah nokki irukra lens vandu object lens nu solvanga nama kannu nokki irukra lens vandu eye lens appdin solr okay so and the eye lens and adathula enatha use pandranga appadina concave lens use pandranga okay and adhe maadhiri ipo nama veetla vande veliya yaradhu vandirundanga appadina nama kadavu thorakkamae kadavula irukra andha hole andha spy hole veliya nama vande view pannuvom illaya so anga irukra lens vande enna appadina concave lens so concave lens na ungalukku theriyum it is diverging lens ungalukku vande andha veliya vande andha or wide angle vande unakku cover panni kaattum okay so namalukku adu useful ah irukum and third one vande eyes la vande myopia abdingra or problem ku adu rectify pandradhukku nama concave lens use pannuvom okay va so concave lens use pannonae andha problem vande eppadi rectify aagudhu myopia angradhu enna idellame nama adutha eye patti padikkirappa detail ah paapom okay va thank you students students ungalku indha video pidichirundha kandippa subscribe pannunga and unga friends ku share pannunga thank you